சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தமிழகத்தின் வட மாவட்டங்களை கடுமையாக பாதித்த நிலையில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு வட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையும் எனவும் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி டிசம்பர் 12 தேதி வாக்கில் நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டிசம்பர் 12 மற்றும் 13 தேதி தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அதிக மழையாக இருக்குமா அல்லது மிதமான மழையாகத்தான் இருக்குமா என்பது சுழற்சியை பொறுத்து வரும் நாட்களில் தெரியவரும் என கூறப்படுகிறது.